அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எத்தனை விளக்கு வச்சு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கான சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே நம்ம வீட்டில் அந்த காலங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் பூஜை அறையில் மட்டும் இல்லாமல் நிலைவாசல்லையும் நிறைய விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. காரணம், அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது, அதனால் தொங்கு விளக்குகள் இவையெல்லாம் ஏற்றி கூட வழிபட்டிருக்காங்க. அடுத்து மாடம் இருக்கும், துளசி மாடத்தில் ஒரு விளக்கு வைப்பாங்க, அதிலும் வச்சு ஏற்றி வழிபடுவது சிறப்பானது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் பூஜை அறையில் மட்டுமே விளக்கு ஏற்றக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அப்படி ஏற்றும்போது நமக்கு என்னெல்லாம் பலன்கள், குறிப்பிட்டு நம்ம வீடுகளில் எத்தனை விளக்கு ஏற்றி வழிபட்டால் நமக்கு பலன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுது. அந்த வகையில் எத்தனை விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யலாம், மேலும் பூஜை அறையில் இரட்டை விளக்கு, இரட்டை விளக்கு வைக்கிறதால என்ன பலன், இது ஏன் வைக்கணும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே ஒரு காமாட்சி விளக்கு அணையா விளக்காக இருக்கிறது நம்ம நிறைய பேர் வீடுகளில் பார்த்துருப்போம். ஆனால் இது எல்லோராலும் கடைபிடிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி செய்யும்போது, பூஜை செய்யும்போது தெற்கு தவிர மற்ற மூன்று திசைகள்லேயும் விளக்கு ஏற்றி கூட வழிபாடு செய்வாங்க. அதே போல் சந்தோஷமான தருணங்களிலும் துக்க நேரங்களிலும் கூட விளக்கு ஏற்றும் முறை பற்றி நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க. அதன்படி விளக்கேற்றுவதற்கான நேரம், நோக்கம், திசைகள், முறைகள் என பல விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா எப்படி வேணால், எந்த நேரத்தில் வேணால், எந்த திசையில் வேணால் ஏற்றலாம் அப்படிங்கிறது கிடையாது. தீபம் ஏற்றுவதில் பல விஷயங்கள் இருக்குது. அப்படி தான் பஞ்சலோகம், வெள்ளி விளக்கு, பாவை விளக்கு, சரவிளக்கு, காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கோடி விளக்கு, தூண்டா விளக்கு, அகல் விளக்கு அப்படின்னு பல வகையான விளக்குகள் இருந்தாலும், அவரவர் வசதிக்கு ஏற்ற நம்மளுடைய மன தூய்மையுடன் சிறு அகல் விளக்காவது வீடுகளில் ஏற்றி வைத்து இறைவனை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாகவே விளக்குகளில் ஐந்து முகங்கள் இருக்கும். ஐந்து முக விளக்குகளை அனைத்து நேரங்களிலும் நம்மளால் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது நடைமுறைக்கு வராத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு முகமோ இரண்டு முகமோ தினந்தோறும் விளக்குகளை ஏற்றுவது நல்லது. இவற்றுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முகம் அப்படின்னு ஒரு முக விளக்கு நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா மத்திமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு முக விளக்கு ஏற்றும்போது குடும்ப ஒற்றுமை பெருகும். மூன்று முக விளக்கு ஏற்றும்போது புத்திர இன்பம் கிடைக்கும். நான்கு முக விளக்கு ஏற்றும்போது மாடு மனை வளம் சேரும். அதே போல் ஐந்து முக விளக்கு ஏற்றும்போது செல்வ வளம் செழித்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி விளக்கு ஏற்றும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் சந்தோஷம், நோய் இல்லாத வாழ்க்கை, சாப்பாடு, பணம் எதுவாக இருந்தாலும் அதில் லக்ஷ்மி உறைந்திருப்பாள் என்பது தான் உண்மை. பூஜை அறையில் எப்போதுமே ஒற்றை விளக்கை ஏற்றாமல் இரட்டை விளக்குகளை ஏற்றுவதால் அதிர்ஷ்டமும் நோயில்லா வாழ்வும் அமையும். ஒளி நிறைந்திருக்கக்கூடிய இடத்துல அதிக நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும். பூஜை அறையில் எப்போதும் விளக்கு எரிந்து கொண்டே இருப்பது நல்லது. விளக்கு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது நெய் போன்றவற்றை பயன்படுத்தி நாம் விளக்கு ஏற்றலாம். பொதுவாக பூஜை அறையில் இரட்டை விளக்கு ஏற்றினா அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவை ஒரே மாதிரியான விளக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பூஜை அறையில் தினமும் காலை மாலை என இரண்டு வேளையும் தவறாது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். விடியற் காலையில் சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னதாக பிரம்ம முகூர்த்தம் என்கிற இரவினுடைய விடியலாக திகழக்கூடிய அருணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அருணோதய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் எல்லா யோகத்தையும் நம்மளால் பெற முடியும். இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லதாக சொல்கிறாங்க. அதே போல் விளக்கை கிழக்கு திசை நோக்கி ஏற்றுவது சிறப்பு. நாம் ஏற்றக்கூடிய திரியை பொறுத்து அதற்கு உண்டான பலன்களை அடைய முடியுமா. விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுபவர்களுக்கு புகழ் அபிவிருத்தியாகும் அப்படின்னும், வேப்பெண்ணெய், நெய், இழுப்பை எண்ணெய் மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினால் செல்வ வளம் பெருகும் என்பதும் நம்பிக்கை. எள் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும்போது ஆண்டவனுக்கு அது உகந்ததாக அமையுது.
நவகிரகங்களை திருப்தி செய்யவும் ஏற்றது. மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டவங்க வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய் முன்றையும் கலந்து தீபம் ஏற்றுவது சிறப்பான விஷயமாகவே கருதப்படுது. பூஜை அறையில் ஏற்றப்படக்கூடிய விளக்கு தானாக குளிர்ந்தால் அது ரொம்பவே நல்லதுன்னு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆனால் சில தவிர்க்க முடியாத பணிகளால் நாம் குளிர்விக்க வேண்டியது விளக்கை அணைப்பதற்காக சொல்லக்கூடாது. குளிர்விப்பது அப்படின்னு நம்ம சொல்லும் போதே குளிர்விப்பது அப்படின்னும் அல்லது சமாதானம் செய்வது அப்படின்னு சொல்கிறது தான் நல்லது. பூஜேரியில் எத்தனை அடுக்குகளில் சுவாமி படங்கள் வைக்கிறோமோ அத்தனை அடுக்குகளுக்கும் தனித்தனி விளக்கு வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு முக்கியமான தெய்வங்களான சிவன், பெருமாள் போன்ற முக்கிய தெய்வங்களுக்கு வைக்கலாம். எல்லா விளக்குகளை விடவும் ஆத்ம விளக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது நம்மளுடைய பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்துவது நல்லது. விளக்கு வாங்கும்போது ஸ்டீல் விளக்கை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய அறிவுறுத்தலாக இருக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. வெள்ளி அல்லது பித்தளை விளக்குகளை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பானது. ஐம்பொன் விளக்காக இருக்குது அப்படின்னா அது இன்னும் சிறப்பானது. குபேர விளக்கு அப்படின்னு நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. எனவே நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினாலும் கூட ஒரு சொட்டு நெய்யாவது அதில் விட்டு ஏற்றுவது நல்லது. குத்து விளக்கில் எல்லா முகங்களையும் தினமும் ஏற்ற வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பண்டிகை விசேஷ தினங்களில் மட்டும் எல்லா முகங்களையும் ஏற்றுவது சிறப்பானது. மற்ற நாட்களில் ஒரு முகம் மட்டும் ஏற்றினால் போதுமானது. நாம் குபேர விளக்கு பற்றி பார்த்தோம். குபேர விளக்கு அப்படிங்கிறது எப்போதும் குபேர சிலைக்கு அருகு மட்டும்தான் ஏற்ற வேண்டுமா. குபேர விளக்கை சில வீட்டு வாசலில் ஏற்றுக்கிறாங்க. அது தவறான விஷயம் அப்படிங்கிறதால இந்த குபேர விளக்கை வெளியிலேயோ வாசல்லையோ இவையெல்லாம் ஏற்றுவதை தவிர்க்கிறது ரொம்பவே சிறப்பானது. இதே போல் குபேர விளக்கு அப்படிங்கிறது குபேரர் வீட்டுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். இதனால் வீட்டுக்குள்ளே தான் குபேர விளக்கு ஏற்றணும். நிலைவாசலில் நிலைவாசல் தேவதைக்காக ஒரு விளக்கை ஏற்றுவாங்க. நிலைவாசலில் இன்னொரு பக்கம் வேண்டுமானால் அகல் விளக்கு ஒன்றை ஏற்றலாம். சாமி படத்துக்கு சின்னதாக விளக்கு ஏற்றி ஸ்லோகம் அல்லது கடவுளினுடைய பெயரை உச்சரிக்கலாம். நம்ம வீட்டில் அரை மணி நேரமாவது விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியமானது. தேவிகளின் ஸ்லோகம், மந்திரம் அல்லது பாடல்களை ஒழிக்கவும் செய்யலாம். பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய பிள்ளைகளையும் தீப பூஜையில் ஈடுபடுத்துவது நல்லது. வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் வறுமை நிலை நீங்கி வியாபாரம் பெருகும். பள்ளி மற்றும் கல்லூரி செல்லக்கூடிய பிள்ளைகளையும் தீப பூஜையில் ஈடுபடுத்த வேண்டியது சிறப்பானது. நம்ம வீட்டில் அல்லது வியாபாரம் சம்பந்தமாக ஏதேனும் தொடங்கும் பொழுது குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். சுபகாரியங்கள் செய்யும்போது வெள்ளி பித்தளை குத்து விளக்காக இருக்க வேண்டும். எவர் சில்வர் குத்து விளக்கை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம். குத்து விளக்கு மும்மூர்த்திகளுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கினுடைய அடிபாகத்தில் தாமரை போன்று அகன்று இருப்பதை பிரம்ம அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. விளக்குகளை அணைப்பதற்கும் விதிகள் இருக்குது. வெறும் வாயினால் விளக்கை ஊதி அணைப்பது தீமையே கொடுக்கும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. பூ அல்லது நீர் தெளித்து பால் துளி தெளித்து கொண்டு கூட விளக்கை அமர்த்தலாம். விளக்குகளை அமர்த்தும் போது சாந்த ஸ்வரூபியே நமக என்ற மந்திரத்தில் தியானிப்பது நல்லது. விளக்குகளை வெறும் தரையில் வைப்பது நல்லது அல்ல. பித்தளை தட்டுகளை வைப்பது மிகவும் சிறப்பானது. தட்டுகளில் வைப்பது எண்ணெய் கீழே சிந்துவதை தடுப்பதற்காகவும் சொல்லப்படுது. குறிப்பிட்டே இப்படி எந்த விளக்காக இருந்தாலும் சரி, நாம் பித்தளை தட்டுகளை அடியில் வச்சு ஏற்றுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுவதால் இதுபோல் கடைபிடிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. நீங்களும் வீட்டில் விளக்கு ஏற்றீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் இப்படி இரட்டை விளக்கு ஏற்றும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மிகுந்த நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்களும் இதுபோல் தீபத்தை ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக நம்ம எந்த ஒரு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கூட விலகி நமக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான நிலைமையை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த விளக்குகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு வீட்டில் காலை மற்றும் மாலை அப்படின்னு இரண்டு வேளையும் விளக்கு ஏற்றி வழிபடுவது தான் சிறப்பான வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் அப்படி முடியல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு வேளையாவது நம்ம இப்படி தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது. அதனால் நீங்களும் இதுபோல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீடுகளில் இரட்டை தீபம் ஏற்றலாமா, அதே போல் தீபங்களை எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்றினா நமக்கு நன்மை அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.